மக்களே எளிமையானது வாழும் என பலமுறை சொல்லப்பட்டாலும் அவ்வளவு பொறுமையாக அந்த எளிமையை வாழ்வாக்குவது சவாலாகவே இருக்கிறது விவிலியம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் பல்வேறு துன்பத்தில் உழன்ற மக்கள் வேதனையில் தவித்த மக்கள் தங்களுடைய நம்பிக்கை இழந்து விடாமல் பாதுகாத்ததால் அவர்கள் வலிமையாக நின்றிருக்கிறார்கள் என்பதை காண முடிகின்றது உலகத்துடைய பெரும் செல்வங்களை எல்லாம் உலகம் கண்டிருந்தாலும் நோவா என்ற எளிய மனிதனை நம்பிக்கையோடு நாடி நின்றதால் மழை வெள்ளத்து நின்றும் பெரும் வெள்ளத்து நின்றும் மக்களை பாதுகாக்க நோவாவின் பெட்டகம் பொறுமையோடு இருந்த மக்களுக்கு புகலிடமாக இருந்தது ஆபிரகம் எடுத்துக்கொண்டாலும் மோசை எடுத்துக்கொண்டாலும் விவிலியத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்விலுமே கடந்து செல்கிற வேலைகள் பல வேலைகள் இறைவன் சற்று பொறுமையோடு காத்திருக்க சொல்கிறார் ஒரு கடுகு விதை போல் ஒரு கடுகு விதை இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய விருட்சம் என்று சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த சிறியவர்கள் என்று சொல்கிறார்களே வேதனையினுடைய தொடர்ச்சி நெருக்கடியினுடைய நீடிய பயணங்கள் இவை எல்லா எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற ஆற்றல் எப்பொழுது கிடைக்கும் அருமையான ஒரு ஒப்புமை நிகழ்வை சொல்வார்கள் நீண்ட வரிசையாக மனிதர்கள் நிற்கிறார்கள் ஒரு குழந்தை கேட்கிறது எதற்காக நிற்கிறீர்கள் மனிதர்கள் சொல்வார்கள் ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் கனிகளை கொடுக்கிறார் அவற்றை பெறுவதற்காக நாங்கள் நீண்ட வரிசையாக பொறுமையாக சொல்ல வேண்டும் அந்த குழந்தை தானும் அந்த வரிசையில் நின்று கொள்கிறது எப்படியும் கடவுள் என்னுடைய கையில் ஒரு சிறு கனியை ஒரு பழத்தை கொடுப்பார் என்ற இயக்கத்தோடு வரிசை நகர்ந்து சொல்ல சொல்ல இந்த குழந்தையும் கடவுள்க்கு முன்பாக வந்து கரைமேந்து நிற்கிறது கடவுள் அந்த குழந்தையின் கையில் ஒரு கனியை கொடுக்கிறார் ஆனால் அந்த பழத்தை அந்த குழந்தை எடுப்பதற்கு முன்பாகவே அது தவறி மண்ணில் விழுகிறது அந்த குழந்தை மருகையை நீட்டிய பொழுது கடவுள் சொன்னார் இல்லை இல்லை இன்னும் நீ பொறுமையோடு வரிசையாக வர வேண்டும் ஒருவருக்கு ஒரு முறைதான் அந்த குழந்தை மீண்டும் சென்று வரிசையாக நிற்கிறது வரிசை நகர்ந்து செல்ல இரண்டாவது முறையாக அந்த குழந்தை கடவுளுக்கு அருகே வருகிறது கடவுள் அந்த குழந்தையின் கரங்களில் கனியை கொடுத்துவிட்டு அதன் காதுகளில் மெதுவாக பேசினார் உன்னுடைய கரத்தில் முதலில் தந்த கனியை நான் தான் மாயமாக தட்டிவிட்டேன் அது அழுகி போயிருந்தது அது நன்றாக இல்லை நீ இன்னும் பொறுமையாக வருவாயா இல்லையா என நான் யோசித்துக் கொண்டே நின்றேன் நீ பொறுமையாக வந்தாய் இதோ நலமான நல்ல அழகான கனியை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தையின் காதலே கடவுள் பேசினார் பல நேரங்களில் நமக்குரிய கேள்வி மூன்று வாரங்கள் ஏழு வாரங்கள் பதிமூன்று வாரங்கள் கடந்து வந்தேன் ஒரு கனி கிடைக்கும் என்று நினைத்தேன் ஒரு சில காரியங்கள் நடப்பது போல் இருக்கும் ஆனால் அவை கை கைவிட்டு போய்விடுகிறதே கடவுள் நமக்கு தருவதெல்லாம் ஒரு கடுகு விதை போல் இன்னும் பொறுமையாக கடந்து வருவோம் ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய கரம் நிறைய நாம் எடுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு தாராளமாய் தருவார் ஆண்டவர் நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு நிரம்ப கொடுப்பார் ஆனால் அந்த பொறுமையான எண்ணம் இருக்கிறதே அதுதான் இடைவிடாத நம்பிக்கை இந்த கடுகு விதையை விருட்சமாக ஆக்குவதற்கு கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்னால் இந்த எளிமையானவனுக்கும் ஆசை தர ஆண்டவருக்கு ஆற்றல் உண்டு ஆனால் அந்த கடுகு விதையும் மண்ணில் வளர்ந்து அது மரமாக ஆவதற்கு நெடிய பயணம் வேண்டும் மக்களே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த கனியை நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் உங்கள் கரங்களில் நிரம்ப கொடுப்பார் பொறுமையோடு வரிசையோடு அவருடைய ஆசைக்காக காத்திருப்போம் ஒரு கடுகு விதை போல் ஆமேன்